My dear friends, this is your Dr. Pannirselvam on behalf of Guru B Consultancy. இன்றைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் போகிறோம்னா, ஒரு அதிசயமான விநாயகர். அந்த விநாயகர் யாருன்னா, மணக்குள விநாயகர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. ஒரு காலத்தில் வந்து இந்த பாண்டிச்சேரி கவர்னர் இருந்தவர் என்ன பண்ணார், என்னையா இது ஒரு பிள்ளையார் சிலையை வச்சுக்கிட்டு கும்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த சிலையை வந்து தூக்கி வந்து கடலில் போட சொல்லிட்டார். போட்டதுக்கப்புறம் அந்த கடலில் போன போட்டதுக்கப்புறம் கரைக்கு வந்து சேர்வதற்குள்ள பிள்ளையார் சிலை தான் இருந்த இடத்துக்கே திருப்பி வந்துடுச்சு. இது ஒரு ட்ரிப் இல்லை, 3 times இந்த மாதிரி அட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் அவரே தோல்வி ஒத்துக்கிட்டார். இதில் ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மகிமையை புரிந்து கொண்டு அதற்காக ஒரு கோயிலை கட்டி வழிபட்டதாக சரித்திரம் கூறுகிறது. இந்த வெள்ளை பிணையாருக்கு பேர் இன்னொரு பேர் என்ன, வெள்ளைக்கார பிள்ளையார்னு ஒரு பெரிய பேர் உண்டு. இன்னும் நீங்கள் வரலாறு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1674 ஏறக்குறைய 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புதுச்சேரி நகரத்தை உருவாக்கினவர் வந்து ஒரு பிரான்சுவா மார்த்தேன். இவர் தான் இதை வந்து இந்த பிரெஞ்சுடைய புதுச்சேரி நகரத்தை உருவாக்கினவர். அப்போ வந்து இந்த கோயில் இருக்கையில் இந்த கோயிலை பார்க்குறதுக்காக அதாவது பிளாக் டவுனிலிருந்து மக்கள் வந்து ஒயிட் டவுனுக்கு வருவது வழக்கம். அவர் என்ன ஒரு ஆர்டர் போட்டார் அப்படின்னா, இந்த கூட்டம் இங்கே உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒயிட் டவுனுக்குள்ளேயே வந்து இந்த பிள்ளையார்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்திருந்ததாகவும் வரலாறு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியுது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து கவர்னர் வந்து டூப்ளெக்ஸ், அவருக்கும் வந்து இந்த கோயிலை பற்றி அதிகமான அது ஒரு ஈடுபாடு ஒன்றும் தெரியாத பட்சத்தில் அவர்கிட்ட வந்து டிரான்ஸ்லேட்டர் அவர் திறந்தார். அவர் இது நம்ம தமிழாளு ஆனந்தரங்க பிள்ளை. அவர் எவ்வளோ நாள் இருந்தாருன்னா, ஒரு ஏறக்குறைய 1709 1761 வரைக்கும் இருக்கிறார் கூட. அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 52 வருஷம் இருக்கிறார். அப்போ வந்து தன்னுடைய டைரியில் மணக்குளவனாயருடைய பெருமையை பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஸோ இவர் அதோடு மட்டும் இல்லை, பாரதியார், மகான் திரு அரவிந்தர், அன்னை வந்து இந்த தரிசனத்துக்கு இடம் பத்தலைங்கிறதுக்காக அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் அவங்களுடைய இருந்த பகுதியிலேருந்து ஒரு பகுதியை வந்து விநாயகருக்காக கொடுத்ததாக இன்றைக்கும் ஒன்று சரித்திரம் உண்டு. அதோடு மட்டும் இல்லை, அதுக்காக நினைவுக்கள்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. புதுவையில் வந்து இன்னொருத்தர் வந்து தொல்லக்காது சித்தர், ஒரு அரிய சித்தர் வந்து இருந்தார். அவர் வந்து இந்த கோயிலுக்கு பிள்ளையார் நிறைய வந்து சேவை பண்ணியிருக்கிறாரு. அவரது சமாதியும் இந்த திருக்கோயில் பக்கத்திலேயே உள்ளது. இந்த மணக்குளம் அப்படின்னு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே பார்த்தீங்கன்னா, மணம் ப்ளஸ் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, மணல் ப்ளஸ் குளம். மணமாகிய குளத்தில் வந்து இலைச்சரு கூட வந்து அலைகளை ஏற்படுத்தும் இல்லையா. அதுபோல் வந்து சரி, விநாயகருடைய அருளாசி கிடச்சிச்சின்னா மனம் வந்து சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த தத்துவம் வந்து ஒரு பக்கம் இருக்க மணல் ப்ளஸ் குளம் அப்படின்னு நிறைய பிரித்து பார்த்தீங்கன்னா, மணக்குள விநாயகர் என்ற பேர் வந்து இதற்கு உண்டு. புதுச்சேரியில் வந்து ஒரு காலத்தில் குளங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த குளக்கரையில் வந்து பிள்ளையார் இருப்பார். ஸோ வர்றவங்க வந்து குளத்தில் குளிச்சுட்டு வழிபட்டு வந்து அந்த குளத்தங்கிற பிள்ளையாரை வழிபட்டது வழக்கம். அதுவே வந்து வழக்கமாக மணக்குள விநாயகராக அழைக்கப்பட்டதாகவும் வரலாறு உண்டு. ஸோ இந்த மாதிரி சிறப்பு அம்சம் உள்ள ஒரு ஆலயம் இது. அதோடு மட்டும் இல்லை, உள்ளே பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வந்து உலகத்தில் உள்ள பெரும்பாலான கண்ட்ரிகளில் இருந்து வந்தவுடைய விநாயகர் சிலை பல வடிவத்தில் பல வண்ணங்களில் அதையெல்லாம் பதிச்சு வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு வெள்ளைக்கார கோயில்னு சொல்லுவாங்க, மணக்குள விநாயகர் கோயில். அதுக்கப்புறம் தீராத திரை இது வினைகள்லாம் தீர்த்து வைக்க கொண்ட விநாயகர். இப்படி ஒரு அரும் பெரும் உள்ள ஆலயம் இது பாண்டிச்சேரியில். அதோடு மட்டும் இல்லை, அங்கே ஒரு செல்ல மகள் இருக்கா லக்ஷ்மி, அவள் வந்து அன்றாடம் வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணி கொடுப்பா. அதோடு மட்டும் இல்லை, தங்கத்தேர் நடந்துச்சுன்னா, விநாயகரோட தங்கத்தேர் மூவ் ஆச்சுன்னா அவள் தான் வந்து காடாக இருப்பா. அவளுக்கு பின்னாடி தான் வந்து விநாயகர் பின்னாடி வரணும். வந்து விநாயகரை வணங்கிட்டு அவர் விநாயகர் சென்ட் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் மக்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த லக்ஷ்மிக்குன்னு தனி வீடு வச்சுருக்கிறவங்க. அந்த லக்ஷ்மி கொடுத்தவர் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார் கொடுத்த எலிஃபெண்ட். அது பேர் லக்ஷ்மி. நிறையா கால் நிறையா கொலுசு போட்டிருக்கோம், முகம் நிறையா மாலை போட்டுக்கிறோம். அது ரொம்ப செல்ல ஒரு லக்ஷ்மியாகவே இந்த பாண்டிச்சேரியில் அனைவராலும் போற்றப்படுவது மட்டும் இல்லை, அதோட ஆசீர்வம் வாங்குது ஒரு பெரிய பேராக கருதி வருகிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட அரிய கோயிலுக்குள்ளே தான் உங்களை நாங்கள் அழைச்சிட்டு போகிறேன்.
கோயிலுடைய மகிமையும் பாருங்கள். அந்த அருளை நீங்கள் பெறுவதற்கு அந்த ஸ்ரீ விநாயகர் உங்களுக்கு தக்க ஆசீர்வாதத்தையும் நல்ல வளங்களையும் உங்களுக்கு அளிப்பாராக. நன்றி.